அனைவரும் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணா ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 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 அனைவருக்கும் வணக்கம். ஸோ அதாவது பிரீஃபிங்கா நேராக கொஸ்டின் ஜம்பிங்கா? வேற கொஸ்டின் போயிடலாம் சார். ஓகே. நீங்க உஷா மேடம் வந்துட்டாங்களா? அதாச்சு வந்தாச்சு. இப்போ நான் ஆண்டவர் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆ ஓகேங்க சார். ஸோ கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க தயவுசெய்து கேள்விகள் கேளுங்க, ஆன்சர் ரைட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் ரெண்டு பேருக்கும். கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா வந்திருக்காரு, அவர் அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். இப்ப என்னன்னா, இப்ப நமக்கு அகத்துல வந்து நீங்க சொல்றது எல்லாம் கிளியரா இருக்கனால எனக்கு அகம் சார்ந்த கேள்வி எல்லாம் ஜாஸ்தி இல்ல. சோ புறத்துல வந்து நம்ம ஒரு தொழில் ரீதியா ஒரு வேலை செய்யறேன்னு வைங்க சார். நம்ம ஒரு சில நம்ம ஒரு ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற பொசிஷன்ல இருக்கோம். அப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலையை எனக்கு கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அந்த அவங்க வருத்தப்படுற நம்ம வருத்தப்படல அவங்க, ஏன்னா நம்மளோட டியூட்டி வந்து வேலை கொடுக்கணும், அந்த வேலையை முடிச்சு ஆகணும் பாருங்களேன். அவங்க ஏன்ட்ட கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. அப்ப வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு தெரியும், இவன் வருத்தப்படுறான் அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சாரு அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கிறதா, இல்ல இந்த தாட் அண்ட் திங்கிங் மாதிரி அந்த தாட் வரும் அப்படின்னு எடுத்துக்கிறதா எப்படி சாரு? சார் வந்து உங்க கடமை நீங்க வேலையை கொடுக்கறது. ஆமா, அவங்க வருத்தப்படுறதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. ஆனா ஒண்ணு பண்ணலாம் சார், நீங்க என்னன்னா இந்த வேலையை ஒப்படைக்கிறது இன்னும் கொஞ்சம் நான் சுகப்படுத்தலாம். நீங்க பண்ண ரொம்ப சிறப்பா இருக்கும், எது இருந்தாலும் நீங்க பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். நம்ம அவங்க அவங்க ஆர்வத்தை தூண்டி நம்ம கொடுக்குறோம். இந்த வேலை நீங்க பண்ண ரொம்ப நல்லா இருக்கும், இதை நீங்க பண்ணுங்க. நீங்க கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களும் சங்கடப்படாம அதை வேலையை செய்வாங்க, நமக்கு வேலை நம்ம இருக்கும். வேலையோட முக்கியத்துவத்தை சொல்லி கூட நீங்க புரிய வைக்கலாம், அப்படி கூட ட்ரை பண்ணுங்க. அதான் புரியுது. இந்த மாதிரி சேர்த்து இதுல இந்த ஒர்க்ல ஆளே இல்ல, நான் கூட ஏதோ பண்ணி பார்த்தானே, உங்களுக்கு மட்டும் உங்களாலதான் பர்ஃபெக்டா செய்ய முடியுது கூட ஒரு ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு கூட நீங்க பண்ணா கரெக்டா டைமுக்கு முடிப்பீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. என்னால கமிட்மெண்ட் கரெக்டா கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு உங்க மேல எனக்கு அசூரன்ஸ் இருக்குதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதுதான். சரி 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 அதான். அப்ப என்னன்னா, இப்ப நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கப்ப இந்த நிறைய கேரக்டர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதாவது இதுல வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு 70% 75% வந்து நம்ம ஓகே பண்ணிடலாம், அவங்க சொல்லி நம்ம சமாளிச்சிருவோம், நம்ம இதை பண்ணிடுவோம். இந்த ஒரு சிலக்கு வந்து புரியவே புரியாது. ஒரு அதாவது அவங்க ஜாஸ்தி கிடையாது, நானும் ஒன்னு ரெண்டு பேர் தான் சொல்றேன். இப்ப அவங்க வந்து அந்த நம்ம நினைச்சா அந்த அவங்க தெரியுது, அவங்கள வந்து அந்த திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு. அதாவது வேலையை மட்டும் இல்லாம பர்சனலா எடுத்துக்கிட்டு அந்த அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது தெரியுதுன்னு வைங்களேன். அந்த அதாவது நம்ம முறைப்படி சொல்லணும்னா அந்த தாட் அண்ட் திங்கிங்ல வந்து திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. அப்ப அது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, என்னடா வேலை செய்யாம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான்ட்டு. அப்ப வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும், நம்ம சொன்னனால்தான் வருதுன்ட்டு. அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாமா அப்படின்றதுதான். அதை வந்து நீங்க மைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம வேலை நீங்க உங்க டியூட்டியை கரெக்டா பண்றீங்க. நீங்க டிபார்ட்மெண்ட் ஹெட், நீங்க வந்து அவங்க வேலையை கொடுக்கணும், அவங்க அந்த வேலையை செய்யணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதுதான் உங்க கம்பெனி வச்சிருக்கு. நீங்க உங்க வருத்தப்படாம நீங்க வேலையை பிரிச்சு கொடுக்காம விட்டீங்கன்னா நீங்க உங்க கம்பெனிக்கு நீங்க சரியா வேலை செய்யணும்னு அர்த்தம் ஆயிடும். சோ நீங்க உங்க டியூட்டியை கரெக்டா பண்ணுங்க, அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹேண்டில் பண்றத கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன். ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போதுதான் அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற திறமை வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வேற வழி இல்லை, வந்து வேலையை கொடுத்தாங்களோ அப்படிங்கும் போது அந்த முயற்சியில் இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த திறமை வந்துடும்.
சரி 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 சரிங்க சரிங்க புரியுது புரியுது ரொம்ப நன்றி சார் ஓகே நன்றி சார் நன்றி ராதாகிருஷ்ண சார் உங்களை மியூட் பண்ணிருக்கேன் பாஸ்கர் சதீஷ் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் எஸ் வாங்க சார் ஹலோ சார் வணக்கம் ஐயா வாங்க சார் வணக்கம் ஐயா ரெண்டு பேரும் வணக்கம் ஐயா இந்த வணக்கத்தோடு பேச வணக்கம் ஐயா ஐயாவுடைய ஒரு புக்கு இந்த ஆன்மாவை திறந்து ஆன்மாவா இரு அப்படின்ற புத்தகத்துல ராமண மகரிஷி ஒரு கதை சொல்றதா சொல்லியிருக்காரு ஒரு திருடன் வந்து நான் அந்த கிராமத்துக்கு புகுந்துடுறேன் அப்ப வந்து நாலா பக்கமா அவங்கள சுட்டி வச்சிடறாங்க அப்ப அந்த திருடன் தப்பிக்கிறதுக்காக நான் ஆவண திருடன் புடி புடின்னு சொல்லி ஓடி போய் தகுந்த இடம் வரும்போது மறைஞ்சிடறான் அப்படின்னு சொல்ல வர்றாரு வராரு என்ன சொல்ல வராருன்னா நாம ஆன்மா நான் முக்தன் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்ட அந்த மனோ லயம் வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இது மாதிரி சொல்லி தப்பிச்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த கதைய ஐயா சொல்ல வராரு அப்போ இது இந்த கதை மூலம் அங்க திருடன் யாரு இது என்ன சூழ்நிலை அது கூட இது எப்படி பொருந்தி வருது அப்படின்னு நம்ம வந்து நம்ம எல்லாமே வந்து ஆன்மாவுடைய வெளிப்பாடுதான் நாம வந்து ஆன்மான்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து நம்ம ஆன்மாவை நம்ம உணரவே இல்லை நம்ம வந்து உணரவும் முடியாது ஏன்னா நம்மளாம் வெளிப்பாடு வெளிப்பாடு வந்து மூலத்தை வந்து உணர முடியாது நம்ம சொல்லாம இருந்தாலே நாம அது அதனுடைய ஒரு பகுதியா தான் இருக்கணும் அங்கமா தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம அதுவா கற்பனை பண்றது கூட அது கிடையாது நம்ம ஏன்னா அனுபவ ரீதியா ஆன்மா உணர முடியாது இப்போ அதை மீன் பண்ற மாதிரி இந்த கதை வந்து திருடன் வந்து இன்னொருத்தர் திருடன் சொல்லி அதை தப்பிச்சு பாக்குற மாதிரி நாம வந்து என்னன்னா நம்ம அனுபவ ரீதியா ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒண்ணு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலா வந்து நம்மள ஆன்மாவை உணரவே முடியாது ஏன்னா அதனுடைய வெளிப்பாடா இருக்கிறோமே தவிர நம்ம வந்து அதுவா அது வெளிப்பாடு தான் நம்ம அது ஒரு அனுபவமா உணரும் போது அதை நம்ம அதை விட்டு விலகிறோம் நம்ம அனுபவம் உணர்றோம்னாவே தப்புதாங்க உணர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த வெளிப்பாடு வச்சு மூலத்தை நம்ம அறியத்துக்க முடியாது ஆமா இப்போ ஒரு லைட் இருக்குன்னா லைட் போய் லைட் வந்து சேராது அப்படி கிடையாது வெளிப்பாடு நன்றி சார் உங்களை மியூட் பண்றேன் வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் தாராளமாக கேள்வி கேட்கலாம் கேள்வி கேளுங்க ஓபன் டிஸ்கஷன் இன்னைக்கு ஒரு டைட்டில் கொடுத்தோம் அந்த டைட்டிலை பத்தி யாரும் மீன் பண்ணவே இல்லை பரவாயில்ல இதுன்னு கொடுத்தாருமே கொடுத்தோம் இன்னைக்கு டைட்டில் என்னன்னா ஞானம் என்பது பிரம்மாண்டமானதா சாதாரணமானதா அப்படின்னு கேட்டோம் அல்ல அதை பத்தி யாராவது சொல்லு நினைக்கிறவங்க இருந்தா கூட சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க வாங்க சார் கிருஷ்ணா ராதாகிருஷ்ண சார் உங்க கருத்தை சொல்லுங்க சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கருத்தை சொல்லலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் அதாவது சார் நான் நேத்து வந்து வரல நானு அதனால இந்த குவஸ்டின் தெரியுது இப்ப நீங்க சொன்னதும் தெரிஞ்சது ஞானம் பிரம்மாண்டமானதா சாதாரணமானதான்ற கேள்வி கேட்டிருக்கீங்க இது வந்து ஞானன்றது சாதாரணமானதுதான் சார் இது அதே மாதிரி இந்த இந்த வார்த்தை வந்து ஐயா சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது நம்மளால வந்து ஞானம் ஞானம் அடைய முடியும் நம்மளால ஒரு தெளிவு அந்த புரிதல் பாத்தீங்களா அந்த புரிதல் வந்து ஈஸியா எனக்கு கிடைச்சது
ஐயா சொன்னதான், நீங்க வந்து இந்த வானத்துல மிதக்கணும், எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே அப்படியே ஒரு போதையிலே இருப்போம், அந்த மாதிரி எல்லாம் நீ கற்பனையே பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க பாருங்களேன். அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா அப்ப நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு நல்ல நிலையில தான் இருக்கோன்றது வந்து அப்பதான் எனக்கு அந்த ஃபீல் வந்தது சார். அது வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா இப்ப நம்ம எல்லா இதுலயும் இப்ப கூட கேள்வி என்னன்னா, எந்த ஞானியும் இந்த பாயிண்ட் சொன்ன மாதிரி தெரியலையே சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க வர்த்த உங்க நீங்க டவுன் ஆயிடுவீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அவங்களும் ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் சொல்றாங்க. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உங்க மனசு பாதிக்கும், நீ ஏன் வருத்தப்படுறீங்க அப்படிதான் கேக்குறாங்க. தவிர இது எல்லாம் வந்தா வந்துட்டு போகுது, உற்று நம்ம இப்ப இருக்கிற நிலைதான் சரியான நிலை அப்படின்றாங்க. ஸ்பெஷலா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன், காமன் பீப்புளுக்கு என்ன இருக்குன்னா, இது வந்து நம்மளுக்கு வராது, இது இதுக்கு வந்து ஒரு நிறைய தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு தரையில இருந்து ஒரு 4 இன்ச் அப்படி மேல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆனாதான் நம்ம என்லைட்டன்ட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு மாய தோற்றம் இருக்கு. அது வந்து ஐயா வந்து தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, நீங்க வருத்தப்பட்டா கூட பரவாயில்ல, விட்டுருங்க போயிடும் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனாலதான் நான் வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங் இதுல எல்லாம் வந்து சரி வரட்டும் போட்டோம் வரட்டும் போயிடும் அப்படின்றப்ப அந்த அடுத்த மூமெண்ட்ல போயிருது. இதுதான் என்னோட பதில் சார். ரொம்ப கரெக்ட் சார், ரொம்ப சரி. ஏன்னா நம்ம எல்லாருமே என்னன்னா, எத்தனையோ படம் பார்த்துருக்கோம், அமானுஷ்ய கதைகள் நிறைய கேட்டிருக்கோம், நம்மளை பொறுத்தவரை ஞானம் அப்படின்னா முக்காலும் உணர்ந்தவரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் ஞானம்ன்றது வந்து ஒரு சாதாரண நிலை. முக்திங்கிறது முக்தி விடுதலைங்கிறோம்ல, அது பிரம்மாண்டமானதா சாதாரணமானதா? விடுதலைன்றது வந்து விடுதலைன்றதுதான் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குல்ல சார். நம்ம அதாவது விட்டு விடுதலை விடுதலைன்றோம். இப்போ விடுதலை விட்டுறதுக்கு வந்து நம்ம எனக்கு சிறப்பான பயிற்சி எதுவும் தேவையில்லை. இப்போ நான் ஏதாவது பிடிச்சி வைக்கணும்ன்றப்ப நம்மளுக்கு ஒரு பயிற்சி முயற்சி தேவைப்படுது, அதுக்கு ஸ்பெஷலி ட்ரெயின் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளோல போயிட்டே இருக்கும், அதுதான் விடுதலை அப்படின்னு. ரொம்ப 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 அழகா சொன்னீங்க சார், சூப்பர், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, ரொம்ப அழகா. இல்ல சார், இப்ப எனக்கு அது ஃபீல் பண்ண முடியுது. இப்ப ஒரு லாஸ்ட் நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கப்ப சம்டைம்ஸ் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் எல்லாம் வர்றப்ப அதுல ஸ்டக் ஆயிடுவோம். இப்ப ஒரு லாஸ்ட் வீக்லாம் வந்து எனக்கு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு சின்ன சின்ன ஃபெயிலியர் எல்லாம் வந்தது, இது அடுத்தடுத்து போயிடும், முடிஞ்சிச்சா உற்று அப்படின்றப்ப அது போறது வந்து ஃபீல் பண்ண முடியுது சார். இதுல இன்னொன்னு ஒண்ணு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு தாட் வருதுன்னு வைங்களேன், அந்த தாட்டை எடுக்கிறோம், திங்கிங் ஆக்கிறோம். திங்கிங் ஆக்குனதும் ஒரு அதாவது மோசமான தாட்டு, அந்த மோசமான தாட்டை வந்து திங்கிங் ஆக்குன பிறகு ஒரு அப்படியே டவுன் ஆயிடுறோம். ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு அது இதுல சிக்கிக்கிறான்னு வைங்களேன், அதுல ஒரு பாதிப்பு வருது. அதே ஒரு அதே அதே இன்சிடென்ட்டு அந்த தாட்டை நம்ம கடந்து போயிடுறான்னு வைங்களேன், எடுக்காம அப்போ பாஸ் பண்ணிடுறோம். அப்போ வந்து சாதாரண மக்களுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா இவ்வளோ பெரிய பள்ளத்துலேருந்து நம்ம மீண்டிருக்கோன்ற அந்த ஃபீல் இல்லாமல் போயிருது சார். அதனால தான் அவங்களுக்கு கரெக்டாக உணர முடியல. இப்போ உளுந்த பிறகு தெரியுது, உளுந்துட்டோம்னு வைங்களேன், அரை மணி நேரம் ஐயோ இவ்வளோ படுத்திருச்ச நம்மளை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா நம்ம தாட்டை அது வந்து ஒரு அந்த ஒரு ஸ்பார்க்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் சார். இப்போ சாதாரண மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் எல்லா நிறைய விஷயத்துல வந்து தாட்டை கடந்து போயிருப்பாங்க. அந்த கடந்து போனனால இவ்வளவு பெரிய இதுல இருந்து நம்ம பாதிப்புல மீண்டிருக்கோன்றது ஃபீல் இல்லாம விட்டுடுறாங்க. இது கடக்கிறது முக்கியம், கடந்துட்டா சரி. அதான் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார் உங்களுடைய சேவைகளுக்கு. ஓகே, தேங்க்யூ சார்.
ரொம்ப அழகா சொன்னீங்க, ஷேர் பண்ணதுக்கு நன்றி. பாலச்சந்தர் அர்ஜுனன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ் வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், தேங்க்யூ. சார் வணக்கம் சார். சார் இப்ப பிரம்மாண்டமானதா இனிமையானதான்னு கேட்டிருக்கிறோம் ஐயா. நம்ம பொதுவா ரொம்ப சிக்கலான வேலை இல்லாம ஈஸியா சிம்பிளா இனிமைய நம்மதான் நம்ம வாழ்க்கை சூழலே இருக்கு. சேலஞ்சா கொடுக்கறதுலாம் ஈஸியா பண்ணிடும். ரொம்ப சிம்பிளான விஷயத்தான். நம்ம ஒரு முன்கணிப்பும் நிறைய நம்ம மண்டியில ஏத்தி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தடையா இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஞானம் பிரம்மாண்டமா இருக்குமோ அப்படின்ற உதவியான ஒரு வேற நம்ம சிக்கி நான் சிக்கி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆன்மாவை நம்ம உணர முடியாதுன்னு இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆன்மா வந்து வெளிப்பாடுதான் நாம ஒரு டார்ச் லைட் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அப்போ ஒரு டார்ச் லைட்ல வெளிப்பாடு அந்த வெளிச்சம். அப்ப அந்த வெளிச்சம் வந்து டார்ச் லைட்டா உணர முடியாதுன்ற மாதிரி சொன்னீங்க, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. இல்ல அதாவது என்னன்னா எல்லாம் நம்முடைய நம்ம உணர்றது உணரக்கூடிய உணர்வு எல்லாமே வந்து ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடியதுதான். அதுதான் பேஸ் எல்லாத்துக்கும். அது உணர்வுனுடைய மூலமே ஆன்மா தான். ஆனா நம்ம வந்து உணர்வை வச்சு இப்படி ஆன்மா உணர முடியும். நாம டார்ச் லைட் அடிக்கிறோம், அது வந்து லைட் வருது. அந்த லைட் வந்து நம்ம வந்து நான் போய் அந்த இதை அடைய முடியுமா, டார்ச் லைட் அடைய முடியுமா? அங்கிருந்தானே வரவே வருது. அது அங்க அது ஒரு வெளிப்பாடாதான் இருக்கு. ஆமா, அது அது வந்து எந்த முயற்சியும் பண்ணலனா அதுவும் டார்ச் லைட்டோட ஒரு அங்கம் தான். அது அதனோட அதனுடைய பகுதி தான் அது. வெளிப்படுறது அதுலிருந்து வெளிப்படுது, அதுல எந்த மாற்றமே கிடையாது. இது ஒரு தனிப்பகுதியாகி மூலத்தை அறியும் நினைக்கிறதுங்கிறது ரெண்டாயிடுதாங்க, ரெண்டே கிடையாது. அதாவது பரம்பொருள் அதுல இருந்துதான் எல்லாமே வெளிப்பட்டு இருக்குது. எண்ணம் உணர்வுகள் அப்படி வெளிப்பட்டு இருக்குது வச்சுக்கீங்க. இப்ப அந்த இதுல இருந்து வர்ற வெளிச்சம் தான் அந்த இது வெளிச்சம் வச்சுக்கிட்டு வச்சுங்க. இது வந்து மூலத்தை அறிகிறதுங்கிறது எப்படி? இன்னொரு ஈஸியா ஒண்ணு கேக்குறேன். நீங்க என்னைக்கா உங்க கண்ணை பாத்துருக்கீங்களா? என் கண்ணை கண்ணு மூலமா எல்லாத்தையும் பாக்குறேன். நீங்க உங்க கண்ணை நீங்க பாத்துருக்கீங்களா? என்னுடைய கண்ணன் கண்ணாடியில பரமாத்மான்ற கான்செப்ட் ஐயா, அது இடிக்குது. என்னன்னா ஜீவ அது பரமாத்மா இருந்தா ஜீவாத்மா வந்திருக்கு. இயற்கிட்டு ஜீவாத்மா பரமாத்மா நீங்க கேக்குறீங்கல்ல. ஆமாயா, இப்ப நான் சொல்றது இந்த வீட்டுல இது சல்லடை இருக்குல்ல, சளிப்பாங்கல்ல, தெரியுமா? உடம்ப வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணீங்கன்னா என்ன தெரியும்? செல்லாதான் இருக்கும், தெரியுமா? செல்லாதான் இருக்கும்.
ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் நடுவுல வந்து ஒரு கேப் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சலடை இப்படி நேரா பிடிக்கிறேன், சலடை இந்த புறமும் இந்த புறமும் இருக்குது, முக்கிய பொருள்லாம் ரெண்டா, இந்த புறமும் அந்த புறமும் இருக்குது ஒண்ணுதான், ஒண்ணுதான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இங்க மனசுல இருந்து மனசுல இருக்கிறது ஜீவாத்மா, இது போய் பரமாத்மாவை அடையணும்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஒன்று சொல்லிருக்கிறாங்க. என்னங்க நினைக்கிறேன். Thank you, Balachandar. Lovely, Chari, Prem, ungala unmute pannirken. Neenga unmute pannite pesalam sir. Unmute aitara? Unmute pannirken avara. Yeah. Sir, vanakkam sir. Lovely, Chari, Prem, irukkeengala? அன்மியூட் ஆயிடுச்சு, பேசலையே அவரு. அன்மியூட் ஆயிடுது. பிரேம் ஹலோ. சொல்லுங்க 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 பிரேம். ஹலோ சார், நான் பிரேம்நாத் பேசுறேன் சார. சரத்தர் சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குதுங்களா? கேக்குது பிரேம், பேசுங்க சார். கேக்குதுங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? தேவமணி சார். ஒண்ணு இல்லை சார், ரொம்ப ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் நிறைய இதாயிடுச்சு. இதுல வந்து பேச முடியல, ரொம்ப சிரமமான ஒரு இதா இருக்கு. சரி, தாட் அண்ட் திங்கிங் இருக்கு இல்லைங்க சார், கேக்குதுங்களா? நல்லா கேக்குது கேக்கு சொல்லுங்க. அந்த புக் படிக்கலாமா? இந்த தாட் அண்ட் திங்கிங் புக் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அது படிக்கலாமா அப்படின்ட்டு? படிங்க படிங்க படிங்க, ரொம்ப முக்கியமான புக்கு, படிங்க. அது இல்லாம என்கிட்ட இதுல சார் இருக்கும், எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க உங்க நம்பருக்கு வேணா வாட்ஸ்அப் நெட்ல கிடைக்குங்களா? இல்லாட்டி வாங்க, நெட்ல இருக்கு. உங்களுக்கு இல்லைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல PDF எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன், படிங்க. ஓகே சார். கொஞ்சம் என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்க அன்னைக்கு நீங்க ரொம்ப யூடியூப்லாம் அனுப்பி வச்சீங்க, அதுல சரியா கூட கேட்கல. ஆனா வந்து இந்த மாதிரியான ப்ரோக்ராம்களை வந்து இப்ப உள்ள ப்ரோக்ராம் லைவா உள்ளது, அப்புறம் வந்து யூடியூப்ல உள்ளது எல்லாம் வந்து இடையில இடையில நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
என்னமோ என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன்டா தெரியல. ஏன்னு கேட்டா வந்து நீண்ட நாட்களாக இந்த மனதுக்காக மாத்திரை சாப்பிடக்கூடிய சாப்பிட்ட ஆளுனா என்ன. ஆனா வந்து நான் வந்து ஒரு 60 மில்லிகிராம் தான் அதோட மாத்திரையோட இது சிம்பிள்டா சிம்பிள்டா அந்த மாத்திரையோட பேரு சிம்பிள்டா. அந்த மாத்திரையை வந்து நான் இது இது வந்து அன்னைக்கு நான் ஒரு தடவை அந்த இதை கேட்டது இருந்து சரி இன்னைக்கு நம்ம மாத்திரை சாப்பிடாம படுப்போம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்கினேன் தூங்கிட்டேன். ஆனால் இதுக்கு முந்தி நான் இன்னைக்கு சரி இன்னைக்கு மாத்திரை சாப்பிடாம ஒரு நாளைக்கு சாப்பிடாம தூங்கி பாப்போமேன்னு சொன்னோம்டா வந்து இந்த மாத்திரை சாப்பிடலையே சாப்பிடலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேலோகிக்கிட்டே இருக்கு மேலோகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு. அதுலயே வந்து 4 மணி ஆயிரம் 5 மணி ஆயிரம் தூக்கமே வராது. கடைசியில வந்து என்னமோ கண்ணை பொத்திக்கிட்டு காலையில சும்மா கண்ணை பொத்திட்டு கிடந்துட்டு அப்புறம் கண்ணை திறந்துட்டு வெளியே எலும்புனது மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. தூங்குன ஒரு உணர்ச்சியோ அல்லது ஒரு ஒரு மன திருப்தி எதுவுமே கிடையாது இருக்காது. நம்ம என்ன தூங்கினாத்தானே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் எல்லாமே கிடைக்கும் சந்தோஷம் வரும் எல்லாமே வரும். தூக்கமே இல்லைண்டா அப்புறம் எப்படி. ஆனால் அன்னைக்கு இந்த ஐயாவுடைய அந்த உங்களுடைய யூடியூப் இதுகளை கேட்ட பிறகு இப்படிலாம் இது இருக்கு அப்படின்ட்டு அதை நான் ஐயா அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது உண்மையிலே அது சரி அவங்களுடைய பேச்சை கேட்டவுடனே என் மனசை மாத்திக்கிட்டேன். மனசுல அந்த இதை எதையுமே நான் கொண்டு வரல என் மனசுல இது வரைக்கும் அந்த கனவு வரைக்கும் என்னென்னத்தெல்லாம் நம்ம வந்து பேசி யோசிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு திங்கிங் பண்ணிக்கிட்டு மனசுலயே ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தோம் மைண்ட்ல அது எல்லாத்தையும் அப்பவே நான் தூக்கி போட்டுட்டு நம்ம இப்படி இருப்போம் அப்படின்ட்டு ஒரு ஒரு வழிய தேர்ந்தெடுத்து நம்ம அப்படியே அன்னைக்குண்ட அந்த ஒரு அந்த அந்த ஒரு செகண்டே அந்த ஒரு கணமே வந்து நான் வந்து படுத்தான் தூங்குனா எனக்கு வந்து எந்த ஒரு நம்ம தூக்க நம்ம வந்து மாத்திரை போடாம சாப்பிட்டோமே அப்படி அப்படி உண்டான ஒரு ஃபீலிங் எதுவுமே வர கிடையாது. ஒரு பய உணர்வும் வரல ஒரு குற்ற ஒரு நீ வந்து தப்பு பண்ணிட்ட நீ வந்து அவசரப்பட்டுட்ட இந்த மாதிரியான எந்த ஃபீலிங் எதுவுமே வரல சார். ஏன்னா வந்து இந்த அவளுடைய இந்த பேச்சு வந்து என்னுடைய மனசு வந்து ஏத்துக்கிருச்சு அது வந்து உண்மையா படுது. இது வந்து நம்ம மனசுக்கு சரி சார் நம்மளாத்தான் மனச போட்டுக்கிட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இல்லாம போட்டுக்கிட்டு இது உன்னை மனசுல இறக்கி வச்சுக்கிட்டு இப்படி இருந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு அப்படித்தான் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டே இருந்தா என்ன அப்பா ரொம்ப காலம் சார். நான் வந்து இப்ப கூட நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஊருக்கு போனா நம்ம ஊர்ல போய் மதுரையில் போய் டாக்டர்கிட்ட பாக்கணும் நம்ம எவ்வளவு நாளைக்குதான் மாத்திரை சாப்பிடுறது இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்ற அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த சார். அதுக்கு ஒரு முடிவு ஆண்டவன் பார்த்து இப்படி ஒரு இதை வழியை காட்டி விட்டுவிட்டான். நான் அப்படித்தான் சொல்லுவேன். சரிங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு அதான் சார் எனக்கு நான் வந்து கேள்வி என்ன கேள்வி கேட்கறேன்னு எனக்கு தெரியல கேள்வி எனக்கு ஒண்ணுமே வரலையே. ரொம்ப நல்லதாங்க கேள்வி வரலாம் தப்பு இல்லைங்க. நான் எதை போய் இப்ப கேட்கறேன் என் மனசே வந்து கோசமா இருக்கு கோசம் கோசம்டா வந்து எம்டியா இருக்கு எம்டியா மனசே எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. வெளியில உண்டான வேலையை போய் கடைக்கு போறோம் வியாபாரம் பாக்குறோம் அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பேச்சு அவளோட உள்ள உரையாடல் அந்த இது அந்த உள்ள வேலை அது மட்டும்தான் நம்ம மனசுல நமக்கு மனசுல வந்து படுது மனசுல வந்து நம்மள வந்து தொடுது. மற்றபடி வேற எதையுமே நம்ம மனசுல அண்டை விடுறது இல்ல மனசுல வந்து எதுவுமே வரமாட்டேங்குது. கடையை முடிச்சுட்டு வந்ததோட வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடுறோம் வீட்டுல வந்து தொழுதுட்டு இருந்துட்டு அப்படியே இருந்துடும் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி நான் வீடியோ கேட்பேன் உங்களுடைய லைவ் நிகழ்ச்சியில கேட்பேன் இல்லைனா யூடியூப்ல தேடி பார்த்து கேட்காத நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கேட்டுக்கிட்டு இருக்கலே அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அந்த அளவுக்குள்ள என்னுடைய இது இருக்கு சார். நீங்க இருக்கிறது கரெக்டா தான் இருக்கீங்க
இது ஆரோக்கியம் சார். என்னுடைய ஒரு என்ன என்னடா, இந்த ஐயாவுடைய இதை வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து தமிழ்நாடு பூரா பாடப்புத்தகமாக்கி வச்சுட்டா, பாடப்புத்தகத்துல வச்சா தமிழ்நாட்டுல வந்து 99% அறிவாளிகளா வந்துருவாங்க மக்கள் எல்லாம். கண்டிப்பா பண்ணுவீங்க, நம்மளுடைய எல்லாரும் முயற்சி. குற்றம் செய்ய மாட்டேன், குற்றம் செய்யறதுக்கு வழியே இல்ல, போராட்டம் நடத்துறதுக்கு வழியே இல்ல. என்ன யாரும் சினிமா நடிகர்கள் பின்னாடி ஓட மாட்டாங்க, அரசியல்வாதி பின்னாடி போக மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. என்ன நம்ம நினைக்கிறோம்ல மாதிரி போகணும் மக்கள், வெளிநாட்டு இல்ல, மனசை நீ கோசமாக்கிரு, காலி ஆக்கிரு, மனசை இது பண்ணிரு, அது மட்டுமே போதும். ரொம்ப மக்கள் வந்து மனசுல மனசத்தான் பெருசா தூக்கி நிலை நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மனசுல வரக்கூடிய தாட்டுகளைத்தான் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு, அந்த தாட்டு தான் நம்ம, அந்த தாட்டு தான் பெருசு அப்படின்னு என்னமோ இதாகிட்டு நிக்கிறா. அதுல ஒண்ணுமே கிடையாது, அந்த வரக்கூடிய எண்ணங்கள்ல ஒண்ணுமே எதுவுமே எதுவுமே உண்மை கிடையாது. அது வந்து அது வந்து ஐயா சொன்ன மாதிரி தான், நான் என்னத்த சொல்றது அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சிங்க, நம்மளுடைய எல்லாருடைய முயற்சி பிரார்த்தனை இது வந்து பாட புத்தகமா வருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதான் பாட புத்தகமா கண்டிப்பா வரணும் சார். எதை எதையா வைக்க போறான், ரஜினி ரஜினியோட என்னத்த பாட புத்தகம், ரஜினி ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களோட ரெண்டு பேசுறது. நேத்து நீங்க கொடுத்தீங்க, நீங்க நேத்து நான் உங்களோட போன் கால் பண்ணல, நீங்க தான் அந்த இது பண்ணீங்க, லைவ் அந்த லிங்க் அனுப்புவீங்கல்ல. ஆமா ஆமா, மீட்டிங் ஐடி பாஸ்வேர்டு. ஆமா ஆமா ஆமா, நான் பார்த்து அதுல தான் கான்டாக்ட் லிங்க் பண்ணி தான் இப்ப நான் பேசுனேன். சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. மழை எல்லாம் பெய்யுது அங்க ஊர் நாடி, இங்க வந்து கடுமையான மழை, அன்னாடு மழை பெய்யுது சார். அப்படியா? உலகத்திலே அதிகமா மழை பெய்யக்கூடிய ஊர் இந்த தைப்பிங். நீங்க கூகுள்ல தட்டி பாருங்க. சரியா, அந்த மாதிரி ஊர் இந்த ஊர். மலேசியாவில வந்து இந்த சொல்லுவாங்க இந்தியாவில ஏதோ ஒரு இடம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இந்த மலை, இந்த டைப், இந்த டைப்பிங் வந்து கொஞ்ச நாளைக்கு முந்தி உலக சுகாதார இயக்கமோ ஏதோ ஒரு இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, உலகத்திலே மூணாவது இடம், மக்கள்கள் வாழ்வதற்கு தகுதியான ஊர் மூணாவது, மூணாவது இடம், மூணாவது இடம் இந்த மலேசியாவில் உள்ள இந்த டைப்பிங் மாநகரம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்களேன், அதெல்லாம் வரும். சரிங்க சரிங்க, பாக்குறோம். நீங்க வாங்க, நம்ம போன்ல மட்டும் பேசுவோம் நாம. நல்ல சார், நல்ல சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார், உங்க அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. நன்றி சார். பேச விரும்பறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. முகமது அவங்களை மியூட் பண்றேன். இன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம், ஞானம் பிரம்மாண்டமானதா சாதாரணமானதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைட்டில் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலா பகவத்தையாவோட வருகைக்கு முன்ன ஞானங்கிறத பாத்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமா தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த ஆன்மீக அமைப்பு எது வேணாலும் போய் எடுத்து பாருங்க, எல்லாத்துலயுமே மனசை பயன்படுத்தி நீங்க ஏதோ ஒரு வேலை செய்யறதான் எல்லா ஆன்மீக அமைப்புமே சொல்லி கொடுத்துருக்குது. அதுக்கு வந்து ஏகப்பட்ட பயிற்சி முயற்சிகள், ஏகப்பட்ட அனுஷ்டானங்கள்,
எத்தனையோ ஸ்டெப்ஸ் அத்தனையும் முயற்சி எடுத்து காடு மலை எல்லாம் குடும்பத்தெல்லாம் விட்டு போயிட்டு எத்தனையோ கஷ்டப்பட்டு மனித குலம் இவ்வளவுதான் கஷ்டம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குது இதுவரை ஆன்மீகம் அத்தனை முயற்சிகளுமே எல்லாமே வந்து இந்த ஞானத்தை அடையிறதுக்கு தான் அத்தனை முயற்சி எடுத்துக்கிறாங்க அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி அவங்க லைஃப்ல கடைசி எண்டில் தான் வந்து ஒரு கட்டத்தில் அடைஞ்சாலும் அவங்களும் அதை வந்து பிரம்மாண்டப்படுத்தியே மேற்கொண்டு பலவாறு சொல்லிட்டதுனால பலருக்கு வந்து இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது நாம பல வருஷம் முயற்சி பண்ணணும் ஜென்ம ஜென்மமும் முயற்சி பண்ணா இன்னும் ரெண்டாவது மூணாவது ஜென்மத்துல கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அதுக்கு கொடுத்து கொடுத்து இது வந்து சாத்தியமே இல்லாத ஒண்ணுன்னு பலர் வந்து புறக்கணிச்சுட்டு போற ஒரு கண்டிஷன்ல இருந்த ஞானத்தை இன்னைக்கு வந்து ஐயா வந்து எவ்வளவு எளிமைப்படுத்தணுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி அதுக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங்கே காரணம் எத்தனை பேர் இப்ப வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறாங்க ஐயா வந்து நீ எதுலேயும் உன்னுடைய பந்தத்தை விட வேண்டாம் எல்லாருமே வச்சுக்கோ உன்னோட நீ முரண்படாத உன் மனசோட நீ முரண்படாத உன் மனங்கிறது ஒரு சுதந்திர கதியான இயக்கம் அதுல நீ எந்த முயற்சியும் பண்ண வேணாங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு கோர் மேட்ரு தெரியாமதான் ஆன்மீகம் இவ்வளவு நாள் அத்தனை ஆன்மீகம் எப்படி சுத்தி இன்னுமே சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க தவிர அந்த ஃபைன் கோர் மேட்ருக்கு இன்னும் வரவே இல்லை நீங்க வந்து இதை நம்ம ஐடியா பண்ணணும்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வந்து மரத்தை அழிக்கிறத பத்தி சொல்ற நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம் ஒரு அரச மரம் ஒரு 100-150 வருஷ மரம்னு வச்சுக்கிங்க அவ்வளோ பெருசு வளர்ந்து போய் கிடக்குதுன்னு வச்சுக்கிங்க ஆனா வந்து ஐயா என்ன சொல்றாரு இந்த மரத்தை கம்ப்ளீட்டா டெமாலிஸ் பண்ணணும்னா ஒரு பேச்சு என்ன பண்றாங்க அது இருக்கிற ஜல்லி வேறு பக்கம் அதுக்கு தேவையான ஒரு ஆசிட்டை கட்டிட்டீங்கன்னாக்கா சுத்தி ஒரு ரெண்டு பக்கம் கட்டிட்டா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜல்லி வேர்ல இருந்து அந்த மரத்தோட வேர்ல இருந்து கட் ஆயிடுச்சுன்னா மரத்தை நாம பலகால அறுக்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா அது டெமாலைஸ் ஆகி அதாவது அது பட்டு போய் விழுந்துடும் அந்த மாதிரி அவர் வந்து நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எதையுமே சொல்றது உன்னோட நீ முரண்படாது அவ்வளவுதான் சிம்பிளா தன்னோடு முரண்படுவோம் அங்க அஞ்ஞானி முரண்படாதவன் இவ்வளவுதான் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இந்த வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா இருந்த விஷயத்த இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா பண்ணிருக்கிறாங்க அது இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஆன்மீக அமைப்புலயுமே குரு அர்த்தம் பேசினீங்க யாராவது எந்த ஆன்மீக அமைப்புலாவது பாத்துருக்கிறீங்களா கிடையவே கிடையாது நம்மதுல ஒண்ணுதான் அடுத்து இப்ப நாங்க பேசுறோம் இப்ப எங்க வீட்டுக்காரமா எல்லாம் பேசுறாங்க நான் இது பெருமைக்காக சொல்லிக்கல அவங்க புக்கையெல்லாம் படிச்சவங்களே கிடையாது இப்ப அவங்க எல்லாம் எளிமையா பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் நம்பதுலயே வந்து சங்கரி மேடம் இந்த மாதிரி நிறைய பேர் பேச வந்துட்டாங்க இன்னும் ஏகப்பட்ட பேருக்கிட்ட டேலண்ட் இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில கொண்டு வந்து எல்லாத்தையும் பேச வைக்க வைக்க சமுதாயத்துல ஒரு மிக அதாவது நேற்று தான் ஐயாட்ட பேசிட்டு போது சொன்னோம் ஐயா என்ன சொன்னாங்கன்னா ஆன்மீகத்துல இப்படி ஒரு புரட்சிகரமான வாய்ப்பு வந்து இப்பதான் நிகழ்ந்து இருக்குது அதாவது என்னன்னா ஒரு சக பள்ளி மாணவன் தோல் மேல கை போட்டுட்டு எப்படி ஒரு சிம்பிளா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு எளிமையான அணுகுமுறை வந்து இப்பதான் வந்து சாத்தியப்பட்டிருக்குது அதுக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங் யூடியூப் இதெல்லாம் பெரிய ஏன்னா இப்ப புத்தர் காலத்துல புத்தர் வந்து சத்சங்கம் நடத்தினாருன்னு கேள்விப்பட்டிருந்தோட நான் வேற அந்த சூழல பார்த்ததுல இந்த மாதிரி கேள்விப்பட்டு இருக்குது ஆனா தெரியாது ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாமே பதிவு பண்ணிக்கிறோம் பாபுலால் என்ன டெய்லி அப்டேட் பண்ணி ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப என்னன்னா நாம வந்து இனி இருக்கிற வர்ற சமுதாயத்துக்கெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து வந்து இந்த லைவ் டெலிகாஸ்ட் இதை நம்ம கொடுக்கும்போது யாருமே அந்த உண்மைய குருகிட்ட இருந்தே கேட்ட மாதிரியும் அடுத்தவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க எல்லா வகையிலுமே நம்ம வந்து பதிவு பண்றோம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அடுத்து மனித குலத்துல இந்த உண்மை விரிய 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 சமுதாய மாற்றங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல ஏற்படும் அதனால இந்த ஞானம் வந்து பிரம்மாண்டமானதுதான் அதுல எந்த சந்தேகமே கிடையாது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை ஒரு விஷயத்த ரொம்ப எளிமைப்படுத்தி பகவத்யா கொடுத்துதான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நாம என்ன பண்ணலன்னா நாம வந்து அதை எடுத்துக்கிட்டா மட்டும் போதும் ஈஸியா எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணி நாம முதல்ல வந்து நம்மளோட முரண்படாம நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனா இருந்தோம்னா அது மாதிரி நாம பெனிஃபிட்ஸ் பார்க்கும் போதே நம்ம வீட்டுல இருக்கவங்க அடுத்தவங்க கேட்க தொடங்குவாங்க அந்த அளவுக்கு நாமளே ஒரு மாற்றமா இருந்தோம்னா போதும் அடுத்தவங்களுக்கு ப்ராப்ளத்துக்கு மட்டும் சொல்யூஷன் சொன்னா போதும் கொஞ்ச நாள்ல அவங்களும் நம்மகிட்ட வந்துருவாங்க அதனால அந்த அளவு நம்ம எடுத்துட்டு போனோம்னா போதும் இது வந்து மனித குலத்துக்கு ஃபுல்லா கொண்டு போய் சேரணும்
அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சியை எடுப்போம் அப்படிங்கிறது தான் நான் நீங்க சொல்லிக்க வர்ற விஷயம். அந்த அளவுக்கு எடுத்தா போதும், இது வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஒரு கிராண்டா மாறும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிற விஷயம். அது எல்லாரும் நம்மளால ஒரு முயற்சி எடுப்போம். ஓகே, மொஹமட் திருப்பியும் பேசணும் சொல்றாங்க, அட்மிட் பண்றாங்க. மொஹமட் பேசுங்க. சார் சார் அப்படியே ஒரு இது நினைச்சிட்டு இருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். அந்த அந்த ஞான விடுதலை புக்கு அந்த மாதிரி ஐயாவுடைய புக்கு ரெண்டு மூணு மாதிரியான புக்கு, ஆனா வந்து நெட்ல இன்டர்நெட்ல இதுல பார்த்து படிக்கிறதுல வந்து எனக்கு அவ்வளவு ஒரு இது இல்லை. ஏன்டா ரொம்ப சிரமமா இருக்கு, நம்ம போன்ல வச்சு பார்த்துக்கிட்டு படிக்க முடியாத சிரமமா இருக்கு. புக்கா இருந்துச்சுடா நம்ம வந்து வசதியா நல்லா வச்சு படிக்கலாம். அந்த புக்கு எப்படி நான் பெறுறது, அது எப்படி? ஐயா ஒண்ணு இல்லைங்க, உங்க அட்ரஸ் கொடுங்க, மலேசியாவுக்கு கொரியர் போட்டுருவோம். மறந்துடாம ஓகே கண்டிப்பா அனுப்புறேன். புக் படிக்கணும் ரொம்ப நாள் ஆவலா இருக்கு. போன்ல வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண இது பார்த்தாலே அது எழுத்து சிறுசா இருக்கு, நான் பெருசாகிக்கிட்டு அப்புறம் சிறுசாகிட்டு ஓடிடுது, அங்கிட்ட கிட்டமா ஓடிடுது, ஒண்ணுமே சரியா பண்ண முடியாது. போன்ல என்ன நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இதுல பிசியில போய் அங்க சென்டர்ல போய் டவுன்லோட் பண்ணி நம்ம புக் மாதிரி அவங்கள்ட்ட செஞ்சு கேட்கணும். இந்த புக் படிக்கிறது ஒரு வசதி தான், ரொம்ப வசதி, பொறுமையா நிதானமா படிக்கலாம். கண்டிப்பா முகமது நீங்க உங்களுக்கு அட்ரஸ் கொடுங்க, இவங்க அனுப்பிடுவாங்க. ஓகே நல்லது நல்லது சார், நல்லது நல்லது, ரொம்ப நன்றி. ஓகே உங்களை மீட் பண்றேன். அங்க சாந்தி அவங்க யூஎஸ்ல இருந்து வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு அட்மிட் பண்றேன். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். சார் அவரே முகமது கேட்ட மாதிரி தான், எனக்கும் புக்கு வேணும் டோட்டலா, ஐயாவோட கம்ப்ளீட் புக்ஸ். இப்ப நீங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் கொரியர் பண்ணிடுறேன். அதான் இப்ப கொரியர் சர்வீஸ்லாம் இப்ப இருக்கா, இப்ப ஃபெசிலிட்டி ஓபன் பண்ணிட்டாங்களா? அந்த லாக் டவுன் இல்ல மேடம், அது பேசஞ்சர் ஃப்ளைட் தான் போகல, அது புக்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஓஹோ, அதனால நீங்க அனுப்புங்க, நான் அனுப்பலாம் கண்டிப்பா. அங்க கருடவி காண்ட் இந்த இன்டர்நேஷனல் கொரியர் இது இருக்கு, அதுல தான் யூசுவலா வீட்ல இருந்து அனுப்புவாங்க. இப்ப நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்க அங்க லோக்கல்ல பண்ணிட்டு அவங்கள்ட்ட அவங்க மூலமா அனுப்பலாம், இல்ல நீங்க டைரக்டா இன்டர்நேஷனல் கொரியர் பண்றீங்களா? எப்படினா பண்ணிக்கலாம். அப்ப ஒருவேளை உங்க பேரண்ட்க்கு அனுப்பிச்சா ஈஸியா இருக்கும், அவங்க அந்த நான் அனுப்பிச்சறேன், நான் கொரியர் அவங்க அட்ரஸ் கொடுங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சறேன், அவங்க உங்களுக்கு அனுப்புறவங்க கூட பண்ணிக்கலாம். சரி நீங்க இன்டர்நேஷனல் கொரியர் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு. நான் பண்றேன் நாளைக்கு. நானு இங்க இங்க நாங்க லோக்கல்ல வந்து இன்டர்நேஷனல் கொரியர் செக் பண்ணிட்டு என்ன காஸ்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் அதோட அவங்க சென்னையில இருந்து அனுப்பிச்சா காஸ்ட் கம்மியா இருந்தா அந்த கருடா விகா சர்வீஸ் அந்த இன்டர்நேஷனல் அது ஒண்ணுதான், அவங்க அனுப்புனாலும் அதே தான். அது எல்லா எல்லா இடத்துலயும் உண்டு, சேலம் எல்லா பிரான்ச்லயும் இருக்கு. உங்களுக்கு நியர்பையா இருக்குதா இல்லையான்னு பாருங்க, அப்படி நியர்பையா இல்லைன்னா அவங்ககிட்ட நான் சென்னையில சொல்லுங்க. கருடா விகா நான் வாட்ஸ்அப் பண்றேன் சார், அனுப்புங்க கண்டிப்பா. நான் கொரியர் எப்பயுமே நம்ம ஹார்ட் காப்பி புக்கா படிக்கிறது ஒரு தனி சுகம் தான் அது. இது ஒரு பைபிள் மாதிரி எப்பயுமே கையில இருக்கட்டும்ங்கிற மாதிரி எல்லாம் ஒரு முடிச்சுட்டேன். அது 5 இயர்ஸ் ஆச்சு, ஊர்லயே இருக்கு, இங்க கையில ஒரு எப்பயுமே இருந்தா வெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது இதுவாச்சு. அதான் அந்த இன்னொன்னு அந்த ஃபைனல் புக் ஒன்னு இருக்கு இல்லையா, அதுவுமே அந்த ரெண்டும் நான் வாட்ஸ்அப் பண்றேங்க சார். அந்த சர்வீஸ் கொரியர் சர்வீஸோடைய டீடைல்ஸ் அதோட லிங்க் வந்து கூகுள்ல போட்டோம்னா அவங்க எந்த பிரான்ச் எல்லாமே காமிக்கும், நியர்பையா அங்க இருக்கான்னு சொல்லிட்டு போன் நம்பர்ஸோட இருக்கும், அங்க பாத்துட்டோம்னா ஐடியா வந்துடும். சோ நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன், நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு சேலத்துல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அனுப்பிச்சிடுறேன். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் சாந்தி, உங்களை மீட் பண்றேன். லாஸ்ட் 1 மினிட் க்வெஸ்சன் இருந்தா கேளுங்க. ராதாகிருஷ்ணா, finish it by 1 minute.
சார் வாங்க சார் அன்மியூட் பண்ணுங்க அன்மியூட் பண்ணிக்கங்க சார் வணக்கம் சார் நிகழ்ச்சி முடிய போகுது ஏற்கனவே நீங்க ரெண்டு மணி நேரம் உங்க சர்வீஸ் பண்ணிருக்கீங்க ரொம்ப சிறப்பா ரொம்ப நன்றி சார் இப்ப என்னோட இது வந்து சில பேத்துக்கு வந்து புரியலன்னு ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன் சார் இது க்வெஸ்சன் இல்ல ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப சில பேத்துக்கு புரியலன்றாங்கல்ல அது வந்து அந்த ஒரு ஸ்பார்க்ல தான் சார் சம்டைம்ஸ் புரியும் அப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா எப்பயுமே அவங்க போறப்ப இந்த டிராவல் பண்றப்ப இந்த மாதிரி டைம் ஃப்ரீ டைம்ல எல்லாம் சும்மா ஸ்ட்ரெஸ் பண்ணாம அந்த உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஐயாவோட வீடியோஸ் அது ஜூம் இது ஜூம் இதெல்லாம் இருக்குல்லே சார் இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆனது சார் ஏன்னா நேருக்கு நேரா பேசுற மாதிரி இருக்கு பாருங்க இதுலாம் இந்த பலன் அடைஞ்சவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சார் அது ரியலா இந்த எனக்கு நம்மளுக்கு ஒரு 60-70% வந்திருக்கும் அந்த 30% ஃபுல்ஃபில் ஆறது வந்து இந்த ஜூம்ல ரொம்ப அடைஞ்சிருக்கோம் சார் அதை பத்தி நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லே இல்லாம சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு அந்த கண்டென்ட்டை மட்டும் கேட்டுக்கிட்டே போறப்ப ஏதாவது ஒரு ஸ்பார்க்ல சார் ஓ இதுதான் சொல்றாரா கரெக்ட் அப்படின்ற மாதிரி யாரு எல்லாத்துக்குமே வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் பிடிபடுங்க சார் இது என்னோட கருத்து லண்டன்ல ஒரு சகோதரி அவங்க வந்து மாலான்னு சொல்லிட்டு அவங்க மாலா மங்களேஸ்வரன் சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளா கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப டவுட்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா பேசும்போது ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய எல்லா எண்ணங்களும் உணர்வுமே புனிதமானது தானே எல்லாமே தெய்வீகமானதுங்கிற வார்த்தையை கேட்டவுடனே அவங்க பக்தியில வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவங்க இந்த வார்த்தையை கேட்டவுடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அது என்ன கேட்டா அது எல்லாமே தெய்வீகமானது தான் எதுவுமே குறை கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சான் அதனால கேஷுவல் பொதுவாகவே எல்லாமே நீ நிறைய வீடியோ கேட்கும் போது யாருக்கோ ஒருத்தருக்கும் ஒரு ஆங்கிள் புரிய ஆரம்பிச்சிடாது கரெக்ட் கரெக்ட் அதனால வந்து நீங்க சொல்ற அட்வைஸ் நல்ல ஒரு ஐடியா இது எப்பெல்லாம் போய் இருக்கோ அவங்க வீடியோ வீடியோ யூடியூப் வீடியோவை ஐயாவுடைய டாக் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் தாராளமா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு தேவையான கிளிக் உள்ள வந்துடும் அது என்னங்கிறத விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க அவங்க சொன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வச்சு இவ்வளவு விளக்கம் கொடுத்துருப்போம் அதுல எல்லாம் அவங்களுக்கு புரியல ஒரு பாடம் மாதிரி படிக்காம அப்படியே ஒரு ஜஸ்ட் ரிலாக்ஸா கேக்கணும் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு மாதிரி வச்சுக்காம ஒரு ஆர்வமா கேப்போம்ல ஒரு இது அந்த மாதிரி ஒரு ஆர்வமா ஒரு ரிலாக்ஸா அது அதுக்காக எதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க கூடாது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல புரியுது சார் அதான் இங்க ஸ்பெஷல் சில பேருக்கு வந்து நான் யார வச்சு கண்டுபிடிச்சுக்குவாங்க சில பேர் வந்து விட்டு விடுதல் விடுது விட்டுருங்கன்றாங்கல்ல அதை வச்சு சில பேருக்கு வந்து தாட் அண்ட் திங்கிங் புரிஞ்சிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்டு புரியும் அதாவது ஒருத்தருக்கு வந்து புளிப்பு பிடிக்கும் ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க அந்த அந்தந்த பாயிண்ட்டு நான் எதுக்கு சொன்னேன்னா இந்த நிறைய வீடியோஸ் பாக்குறப்ப ரிலாக்ஸா இந்த கட்டுப்பாடு எல்லாம் பாக்குறப்ப அந்த பாயிண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு வரும் அவங்க சொல்றது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றது நல்லதுதான் ஏன்னா ஒரு உண்மை நிலையை தான் அவங்க சொல்றாங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு
வரங்க நான் சைலண்டா இருந்துருவேன். எனக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லியே ஒருத்தர் ஏமாந்துற மாதிரி நான் ஏமாந்துட்டு இருந்த மாதிரி டக்குன்னு ஒரு இதுதான். இப்ப பாபுலல்ல ஏசுனார எனக்கு புரியலன்னு சொல்றதா எங்களுக்கு வேணும் அப்படின்னு, என்ன தேவைன்றதா வேணும்ன்றது. என்ன மாதிரி நாங்க குப்பை தாங்க, நான் திரும்ப ஒண்ணு இந்த அறிவுங்கிறத ரொம்ப நாலேஜ வந்து எங்க போய் சேகரிச்சு வச்சது என்ன பண்ணிட்டேன், அந்த அதை கீழே போட முடியலங்க. உண்மையா அதுதான் கீழே போடுறது வந்து என்ன இவ்வளவு சிம்பிளா அறிவுதான், ரொம்ப ஒரு ஒரு வார்த்தையிலே முடிஞ்சிருச்சு. அங்க போறத போய் நீ போய் ஒன்னும் தொட வேணாம் அப்படின்னு சொல்றதுதான். ஆனா அதை தொட வேணாம்னு சொன்னது, நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இந்த கார் ஓனர், கார் ஓனர் வந்து வித்துட்டோம் வித்துட்டா அப்புறம் அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சதா சொன்னீங்க. பட் அதை வந்து ஒரு கதையாவோ இதுவோ அதை எடுக்க முடியும், ஏன்னா ஏகப்பட்ட கதையா இந்த ஓஷோல இருந்து ரமண மகரிஷில இருந்து அங்கங்க சின்ன பிள்ளையில இருந்து படிச்சு வந்த கதைகள்லாம் நிறைய இருந்து அந்த சொன்ன அந்த ஸ்பார்க், ஆஹா இதுதானா அப்படிங்கறத அதை பிடிக்கிறது. ரெண்டாவது இந்த ஏற்கனவே ஓவர்லோட் அப்படி ஒரு வெயிட்டாவே உள்ள இருக்கிற மாதிரியே ஏகப்பட்ட ப்ரீ டிட்டர்மைன்டு தாட்ஸ், இது இப்படித்தான் இது இப்படித்தான் இது ஐயா இது இங்க வந்து இப்படி சொல்ல வராங்க, இங்கேயே அப்படி சொன்னாங்கன்னா அங்க வந்து அவரு அப்படி சொல்லல, இது வந்து ஐயா எந்த வழியா போறாரு இப்படியே ரொம்ப இது. நான் என்ன மீறிதான் நடக்குது, நான் வந்து நானா உட்காந்து கால்குலேட் எல்லாம் பண்ணல தப்பா ரைட்டா, என்னை மீறிதான் நடக்குது இது. எப்படி நான் கீழே போடுறது, எனக்கு வந்து பெருகிற உள்ள இருக்கிறத எப்படி கீழே போறது. நான் பிராங்கா ஒன்னேன்னு சொல்லிடுறேன், ரெண்டு நாள் முன்னாடி என்ன பண்ணேன்னா ஐயாவோடதையும் கீழே போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போட்டையில பயங்கர ரிலாக்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறமேலதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. ஆஹா நம்ம அதை கூட ஒரு லோடாவது உள்ள எடுத்து வச்சிருக்கோண்டா உள்ள போயிட்டு, ஐயாவோட புரிதல் ஐயாவோட புரிதல் ஐயாவோட புரிதல் அப்படின்னு. அது ஒரு இருமே இருக்கிற குப்பையோட இது ஒரு சம்மாட்ட ஒரு நாலேஜா ஒரு நாலேஜ் எடுத்து உள்ள போட்டிருக்கோண்டான்றது அப்ப எனக்கு உரைச்சதுங்கய்யா, கண்டிப்பா உரைச்சது அந்த இடத்துல. ஆனாலும் அதுக்கப்புறமேல கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மாறி போயிட்டேன். இந்த மாதிரி இருக்கு எப்படி சூழல வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, ஐயாவது ஐயாவுடைய புரிதலை கேட்போம்னு சொன்னீங்கல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப சரியானது. நீங்க என்னன்னா நீங்க ஐயா சொல்லி கொடுத்த பாடத்துல அதுவும் வந்துருது. ஒரு ஆர்டிகல் ஒண்ணு எழுதிருப்பாங்க, குருவை கொல் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதிருப்பாங்க. நம்ம வழி நடத்த வந்த தத்துவங்களையும் நம்ம கேட்போம், எல்லாத்தையுமே விடுறது தான் இது. சோ நீங்க நீங்களே சரியான பதில் சொல்லிட்டீங்க. நீங்க என்னன்னா நீ வந்து அதையும் எதையுமே பிடிக்க தேவையில்லை, எல்லாத்தையுமே விடுறது தான் இது. எல்லாத்தையும் விடுறதுன்னு சொன்ன தத்துவத்தையும் விடுறது தான் இந்த விஷயம். ஒட்டுமொத்தமா நமக்கு அங்க வேலை இல்லைன்னு முடிக்கிறது தான் இது. நீங்களே உங்ககிட்ட அழகான பதில் சொன்னீங்க, ரொம்ப சரியான பதில் இது. நீங்க அப்ப சொன்னீங்க அதுதான் நீங்க அடைய வேண்டிய இடம். அது எல்லாத்தையும் விடுங்க. அது கிடைச்சவர் என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் புரிதலோட பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தேன். இப்படிதான் 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 அது ஒரு கோட்டை கட்டிட்டேன். ஓகே தாட் வருது, இது நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது, தாட் வருது இது அப்படியே விட்டுருவோம். ஒரு விஷயம் புரிஞ்சிட்டீங்கன்னா மறுபடியும் கூட வீடியோ கூட பாக்காதீங்க, ரிலாக்ஸா இருங்க போதும். புரிஞ்சுட்டோம்ல வேற என்ன, அது புரியாதவர்கள் நமக்கு தேவை. புரிஞ்சுட்டு கொஞ்ச நாள் விட்டு பாருங்க என்ன அதுதான் பாருங்க. சரிங்க சரிங்க. அப்புறமா வந்து நம்ம நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக சில விளக்கங்கள் தெரியும் இல்ல எந்த மாதிரி உதாரணம் சொன்னா மத்தவங்களுக்கு புரியுங்கிறதுக்கு வேணா பாருங்க. ஆனா முதல்ல என்ன பண்றீங்கன்னா, நீங்க புரிஞ்சிட்டீங்க எல்லாம் கிளியர் ஆயிட்டீங்கன்னா நீங்க இந்த ஐயாவுடைய வீடியோ பாக்குறத கூட கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க, எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சு பாருங்க. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. சோ தேங்க்யூ மனோரன், உங்களை மீட் பண்றேன். சோ இப்போ மங்களம் பாடிடுவோம், நிறைய டைம் ஆச்சு. ஏதோ ஒரு சாட்ல ஏதோ கையை தூக்கிருக்கேன் யாரோ. விட்டு விடுதலை விடுதலை, குட். ஓகே, அனைவரின் சார்பாக ஐயாமணி அவர் ஜீவமணி ஐயாவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.